லடாக் எல்லை பிரச்சினையில இந்தியா சீனா இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது என்று சீன வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளன. இந்தியாவின் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் கடந்த மே மாதம் தொடக்கத்தில் சீன ராணுவ வீரர்கள் அத்துமீறி நுழைந்தனர். இதன் காரணமாக மே 5-6 தேதிகளில் இரு நாடுகளின் வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டன. மே 9 தேதி சீன ஹெலிகாப்டர்கள் லடாக் எல்லைக்குள் நுழைய முயன்றபோது இந்திய போர் விமானங்கள் விரட்டை அடித்தன. இரு நாடுகளும் எல்லையில் படைகளை குவித்ததால் பதற்றம் அதிகரித்தன. இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா இடையே காணொலி காட்சி மூலம் 12 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இதைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி இரு நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை சீன எல்லைப் பகுதியான மால்டோவில் நடந்தது. இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங்கும் சீன தரப்பில் மேஜர் ஜெனரல் லியூலினும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது லடாக் எல்லையில் இருந்து சீன படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இந்திய தரப்பில் வலியுறுத்தப்பட்டன. இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து மத்திய வெளியுறவுத்துறை நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கையில் எல்லைப் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதி வழியில் பிரச்சினைக்கு தீர்வு காண சீனாவும் இந்தியாவும் சம்மதித்துள்ளன. தூதரக ரீதியிலும் ராணுவ ரீதியிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் லடாக் எல்லை பிரச்சினை தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹுவா சுன்னிங் பெய்ஜிங்கில் நேற்று கூறியதாவது, சீனா இந்தியா இடையிலான எல்லை பிரச்சினைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மூலம் அமைதி வழியில் தீர்வு காணப்படும். தற்போது எல்லையில் நிலைமை கட்டுக்குள் உள்ளன. கடந்த 6ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் தலைவர்கள் ஏற்கனவே ஏற்படுத்திய ஒப்பந்தங்கள் முறைப்படி அமுல்படுத்தப்படும். எல்லையில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். சீன வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் கூறும்போது, கடந்த அக்டோபரில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சென்னையில் சந்தித்து பேசினர். அப்போது கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளாக மாற இரு நாடுகளும் அனுமதிக்க கூடாது என்று ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் எல்லை பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தன. சீன அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில், சீனா இந்தியா இடையிலான ராணுவ கமாண்டர்களின் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டது. இதன் காரணமாக டோக்லாம் போன்ற பதற்ற சூழ்நிலை உருவாவது தவிர்க்கப்பட்டுள்ளன. எனினும் சில குழப்பங்களால் இன்னும் சிறிது காலம் லடாக் எல்லையில் ராணுவ ரீதியிலான பதற்றம் நீடிக்கலாம். அதன் பிறகு பதற்றம் தணியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. சீன வெளியுறவுத்துறை மற்றும் அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்திருக்கும் கருத்துகளின் அடிப்படையில் லடாக் எல்லையில் இருந்து சீன படைகள் படிப்படியாக வாபஸ் பெறப்படும் என்று தெரிவிக்கின்றன.